போன கொரோனா தொற்று பாதிப்பப்ப தமிழக அரசு அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கான டியர்னஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸை நிறுத்தி வச்சிருந்த நிலையில் இப்போ தமிழக அரசோட பட்ஜெட்டில் டியர்னஸ் அலவன்ஸ் பற்றின அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. போன முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 2022 ஜனவரியிலிருந்து டியர்னஸ் அலவன்ஸ் உயர்வு அளிக்கப்படும்ட்டு முதல்வர் அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் 2022-23 நிதியாண்டுக்கான தமிழக அரசோட முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. தமிழக நிதியமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் தமிழக சட்டசபையில் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சார். பட்ஜெட் தாக்கலில் தமிழக மக்களுக்கான மற்றும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட நலன் பற்றி நிதியமைச்சர் உயர்த்தப்பட்ட டியர்னஸ் அலவன்ஸ் தொகையை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வழங்குவதற்காகவும் ஓய்வூதிய பலன்களை வழங்குவதற்காகவும் பட்ஜெட்டில் ஏறத்தாழ 19,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னார். முதல்வர் MK Stalin அறிவித்த மாதிரியே 2022 பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான டியர்னஸ் அலவன்ஸ் தொகையை உயர்த்தியிருக்காரு. இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க.